ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? நான் கேஸ் இங்கே நம்ம வெண்பொங்கல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு கப்பு பச்சரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு கப் பச்சரிசி. இப்போ பச்சரிசி எடுத்து இதே சேம் பவுலில் நம்ம பாசி பருப்பு எடுக்கணும். ஸோ இப்போ பருப்பு எடுத்து அதில் ரெண்டே நல்லா இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஒருக்கா. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அது வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மணத்திருக்கும். இப்போ இதுக்கு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3 விசிலுக்கு சரியாக நம்ம வைக்கணும். ஸோ இப்போ இதே நேரத்தில் நம்ம தால் சத்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயிலும் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டும் நல்லா கொஞ்சம் சூடானோடனே நம்ம பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது மிளகு. மிளகு வெடிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த மிளகு வெடித்தா அது நம்ம ஃபேஸெல்லாம் பட்டுரும். ஸோ இப்போ நம்ம சின்ன சீரகத்தை ஆட் பண்ணியாச்சு, அது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும்போதே நம்ம குட்டி குட்டி இஞ்சி வெட்டி வச்சுருக்கோம், அதே இது கூட ஆட் பண்ணிடலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இனிமேல் இருக்கா ஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தால்சோ ரெடி ஆகிட்டு, நம்ம வெண்பொங்கலும் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்கலாம் தால்சோ இது கூட ஆட் பண்ணியாச்சு. ஒருக்கா அதை நல்லா ஸ்டர் பண்ணி விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டர் பண்ணோன்னே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது சட்னிக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கலாம் அந்த சட்னி கூட அந்த வெண்பொங்கல். எம்மா செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மோர் கமிங் ஃபோன் லிஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ லைக் இட்.